Hi friends, welcome to MSC videos. Prince of Kolkata, நம்ம தாதா அவரோட புது அத்தியாயத்தை தொடங்கி இருக்காரு. BCCI பிரசிடெண்டா அவர் நேத்து பதவி ஏத்துக்கிட்டாரு. அவர் ஏத்துக்கிட்டதுமே ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்னென்னலாம் சொன்னார், அவர் என்னென்ன செய்ய போகிறாரு, அது போக சில கிரிக்கெட் நியூஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1954 அப்புறமா ஒரு எக்ஸ் கேப்டன் பிசிசிஐயோட பிரசிடெண்ட்டாக பதவியேற்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாராஜ்குமார் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து 1936 விளையாடினவர், 1954 பிசிசிஐ பிரசிடெண்டாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் சௌரவ் கங்குலி பிரசிடெண்ட்டாக போஸ்ட்டுக்கு வராரு. ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நேற்று ஒரு போட்டிருந்தார் ஒரு பிளேசர், அது எப்போ உள்ளதான் அப்படின்னா, அவர் கேப்டன்ஷிப் வாங்கும்போது ஃபஸ்ட்டு அந்த பிளேசரை தான் வாங்கியிருக்கிறாரு, பிசிசிஐலேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு, அதே பிளேசரை தான் போட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு சென்டிமெண்ட் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லலாம் கங்குலியோட என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, 1972 பிறந்திருக்கிறாரு, 1989 ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. 1992 பார்த்தீங்கன்னா அவர் ஒன் டே டிபு பண்ணிட்டார் வெஸ்ட் இண்டீஸ் கூட. ஆனால் அவரால் ரன் ஸ்கோர் பண்ண முடியாதனால டீம் விட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருந்து 1996 உள்ளே வந்தார். நமக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கிலாந்து டூரில், ஒரே டூரில் பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச்சில் டிராவிட் அண்ட் கங்குலி சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1998-99 இந்தியா கிரிக்கெட்டோட ஒரு டார்க் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட ஊழல், லஞ்சம், அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. 2000 தான் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனாக பதவி ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஒரு தீமே கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் எப்படி விளையாடணும், எப்படி வந்து ஆப்போனனுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கங்குலி தான் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸ்லெட்ஜிங் அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக இந்தியன் கிரிக்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் போடுறதுக்காண்டி வேணுக்குன்னே ஸ்டீவாவெல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சார். அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்சிடெண்ட், இங்கே மும்பையில் நடந்த கடைசி மேட்ச்சில் ஆண்ட்ரி ஃப்ளின்டாஃப் சட்டையை கலத்தி சுற்றினார். அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இருந்த கங்குலி அங்கே லார்ட்ஸில் நடந்த ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ண உடனே ஷர்ட்டை கலத்தி சுற்றினது ஒரு அக்ரஸிவான ஒரு மூவாக இருந்தது. நம்ம அந்த மாதிரி ஒரு அக்ரஷன் தான் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டில் இப்போ வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் விராட் கோலி கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபாலோவராக தான் இருக்கார். பட் அதில் எம்எஸ் தோனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவர் தான். அதுக்கப்புறம் கிரேக் சாப்பல் கோச்சாக வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, சப்போர்ட் பண்ணலை அப்படி இப்படின்னு நிறைய ப்ராப்ளம் வந்தது. அப்புறம் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. அகெயின் 2006 உள்ளே வந்தார், 2007 டெஸ்ட் மேட்ச் விளையாடி நல்லாவே விளையாண்டார், சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். அந்த கம்பேக் சீரீஸ் நல்லா விளையாண்டார் சவுத் ஆஃப்ரிக்கில. ஸோ அதுக்கப்புறம் 2008 அவர் ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா அவர் சும்மா இல்லை, 2015 பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்கால் அவரோட சொந்த ஊரில் அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ 2019 அவர் பிசிசிஐயோட பிரசிடெண்ட்டாக மாறியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தாதா. ஸோ அதுக்கப்புறமா ஒருத்தர் கொஷின் கேட்குறாங்க, ஸ்பிட் கேப்டன்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓடிஐக்கு ஒரு கேப்டன், டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு கேப்டன் கொடுக்கலாமா, ரோஹித் சர்மா அண்ட் விராட் இது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சௌரவ் கங்குலி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த கொஷினே அவசியமே கிடையாது, இந்தியன் டீம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓடிஏ டெஸ்ட் மேட்ச் T20 நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நேரத்தில் எதுக்கு வந்து ஸ்பிளிட் கேப்டன்சியை பற்றி நம்ம பேசணும், அதோடு மட்டும் இல்லாமல் நான் பிரசிடெண்ட் ஆனதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தானே தவிர அதுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்குறது கிடையாது, அவருக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல ஷைன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் காலமாக பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப் தோத்ததுக்கு அப்புறமா ரோஹித் சர்மாட்ட ஓடிஐ கேப்டன்சியை கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் சௌரவ் கங்குலி விராட் கோலிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது ஒரு பெரிய விஷயம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட எதிர்காலத்தை பற்றி கொஷின் கேட்டாங்க. அதுக்கு சௌரவ் கங்குலி சூப்பரான ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு, நான் அவரை பார்த்து பேச போகிறேன், சாம்பியன்ஸ் நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அவரே அவர் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டாரு, நான் ஒரு டீம்லேருந்து என்னை வெளியே தூக்குனாங்க, அதுக்கப்புறமா நான் கம்பேக் கொடுத்தேன், ஒரு 4 சூப்பராக விளையாண்டேன். ஸோ சாம்பியன்ஸ் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் நான் அதை பற்றி எதுவுமே பேசலை தலை தோனிட்டேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து டீம் தலை தோனி டீமுக்காக பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் தோனி டீமுக்குள்ளே கொண்டதுக்கு பெரிய ரீசனே தாதா தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
ஆனால் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தாதாவால் ஒரு 9 மாதம் தான் பிசிசிஐ பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும். அதுதான் ஒரே கவலைக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, பிசிசிஐயோட கான்ஸ்டியூஷன் அதாவது பிசிசிஐயோட ரூல் படி ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டிங்கில் 6 வருஷம் தான் தொடர்ந்து இருக்க முடியும். ஆல்ரெடி பெங்கால் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக 5 வருஷம் தாதா இருந்ததுனால இன்னொரு 9 மாதம் தான் அவரால் கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 3 வருஷம் பார்த்திங்கன்னா கூலிங் ஆஃப் பீரியட்னு சொல்கிறாங்க. 3 வருஷமாக அவரால் எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டிங்கும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வேணால் திருப்பி ட்ரை பண்ணலாம். ஸோ தாதாவால் 9 மாதத்தில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ஓரளவு ஓகே ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கிரிக்கெட் போர்டு பார்த்திங்கன்னா அவங்க வச்ச 11 டிமாண்ட்ஸையும் ஓகே பண்ணிடுறாங்க. 1-2 டிமாண்டை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் ஓகே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பங்களாதேஷ் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே ஒரு மீட்டிங் நடக்க போகுதான், அதுக்கப்புறமா அதை அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ மேபி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சீரீஸ் ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ண மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஷைன் தான், ஏன்னா டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுவாங்க 2 டெஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அபிஷேக் நாயர் அவர் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ மும்பை காண்டி விளாண்டவர், அதுக்கப்புறம் ஐபிஎல்ல கூட இவரை பார்த்துருக்குறோம். ஸோ புதுச்சேரி கூட கொஞ்சம் லாஸ்ட் அவரோட கடைசி இன்னிங்ஸ் அதில் தான் விளாண்டார். ஸோ 36 இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கரீபியன் ப்ரீமியர் லீக்கில் கூட ஒரு கன்சல்டன்ட் மாதிரிலாம் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இப்போ கிரிக்கெட் மேட்ச்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா சூப்பராக சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸை வின் பண்ணாங்க. Day 4 பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுக்க வேண்டியது, 2 ஓவர் எடுத்தாங்க. இந்தியா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வேறு பண்ணியிருக்கிறாங்க. கடைசி 11 ஹோம் டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதில் எதுலாம் அப்படின்னா 2013 தோனி கேப்டன்ஷிப்பில் 4-0 ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணோம். அது அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கூட 2-0, அதுக்கப்புறமா கோலியோட கேப்டன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா 3-0 சவுத் ஆஃப்ரிக்கா பீட் பண்ணோம். அது பெரிய கான்ட்ரவர்சியான சீரீஸ் தான். அதில் தான் பார்த்திங்கன்னா நாக்பூர் பிச்செலாம் பயங்கரமான ஒரு க்வெஸ்சன் உண்டாச்சு. அப்புறம் 3-0 நியூசிலாந்தை பீட் பண்ணோம், 4-0 இங்கிலாண்டை பீட் பண்ணோம். 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் இது, ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு ட்ராவாச்சு. அப்புறம் பங்களாதேஷ் கூட பீட் பண்ணது 2-1 அப்படின்னு ஆஸ்திரேலியா அகெயின், தென் 1-0 ஸ்ரீலங்கா, 1-0 ஆப்கானிஸ்தான், தென் 2-0 வெஸ்ட் இண்டீஸ், இப்போ 3-0 சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஒரு சூப்பரான ஃபார்மில் போய்கிட்டு இருக்காங்க. இதே ஃபார்மில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா 240 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில். வேறு எந்த டீமுமே 3 டிஜிட்டை கூட நெருங்கலை. ஸோ இந்தியா இதே ஃபார்மில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக லார்ட்ஸுக்கு ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விராட் கோலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அதாவது டெஸ்ட் மேட்சை வந்து ஃபிக்ஸடாக வைங்க. சில ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச் எல்லா கிரவுண்ட்லையும் நடக்கிறது இல்லை, ஃபிக்ஸடாக ஒரு சில கிரவுண்டில் மட்டும்தான் நடக்குது. இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா மெல்போர்னில் நடத்துவாங்க, அப்புறம் அடிலேட்டில் நடத்துவாங்க, சிட்னியில் நடத்துவாங்க, பெர்த்து நடத்துவாங்க. ஸோ இது போக எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா பிரிஸ்பெயினில் வேணால் நடத்துவாங்க. இந்த 5 டெஸ்ட் மேட்ச் சென்டரில் தான் நடக்கும், இது போக வேறு எந்த இடத்துலையும் நடக்காது. அதே மாதிரி தான் கோலி என்ன சொல்கிறாருன்னா, வி ஷுட் ஹாவ் அ 5 strong test centers, ஒரு 5 லெட்டர் 6 டெஸ்ட் சென்டர் மட்டும் தான் வைக்கணும், எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா, சில புனே டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், சில நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா Day 2, Day 3 ஆளே உள்ளே வரல. ஸோ டெஸ்ட் மேட்ச் விளையாடும் போது கண்டிப்பாக ஒரு க்ரௌட் இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மெல்போர்னில் லார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்க அப்படினாலே ஃபுல் பேக்டு ஸ்டேடியமாக இருக்கும், அந்த ஒரு என்விரான்மெண்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ இந்தியாவோட டெஸ்ட் சென்டர்ஸாக எதுலாம் அறிவிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரொம்பவே ஃபேமஸான வென்யூஸ் இருக்குது. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை, இதில் தோனி அடித்த 224 நம்மளால் மறக்க முடியாது, சூப்பரான ஒரு ஸ்டேடியம். அதுக்கப்புறமா ஐகானிக் வெனியூவான மும்பையோட வான்கடே ஸ்டேடியம் இருக்குது. அதுக்கப்புறம் கொல்கட்டா ஸ்டேடியம் ஒன்று இருக்குது, லக்ஷ்மனோட 281 நம்ம மறந்துருக்க மாட்டோம், இந்தியாவோட ஃபேமஸ் வின் அகெயின்ஸ் ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் பெங்களூர் இருக்குது, ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் இருக்குது. அப்புறம் மொஹாலி, ஸோ ஐஎஸ் பிந்த்ரா ஸ்டேடியம், மொஹாலி ஸ்டேடியம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியா சூப்பராக தவான் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 183 அடித்தார், சூப்பரான ஒரு கிரவுண்ட். அதுக்கப்புறம் ஃபெரோஷா கோட்லா, ஸோ இந்த ஸ்டேடியமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் தான், அனில் கும்ப்ளேயோட 10 விக்கெட்ஸ். ஸோ இதுதான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட அதிகபட்சமான டெஸ்ட் வென்யூஸாக இருக்கணும். நீங்கள் ஓடிஐ T20 வேணால் எங்கேனாலும் நடத்தலாம், ஆனால் டெஸ்ட் மேட்ச்சை வேறு இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது, இப்போ புனேலெலாம் மேட்ச் நடக்கும்போது விராட் கோலி அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லியிருந்தார், ஒரு ஆடியன்ஸே யாருமே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ விசாகப்பட்டினம் இந்த மாதிரிலாம் ஒரு செகண்டரி வென்யூஸாக தான் இருக்குது. ஸோ இதுதான் அவரோட ஒரு தாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பவுலர்ஸ் வந்து Top 15 4 பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இந்த சீரீஸ் விளையாட ஜஸ்பிரீத் பும்ரா இன்னும் 4th பொசிஷனில் தான் இருக்கிறாரு. அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் 10th பொசிஷன், ஜடேஜா 14th பொசிஷன், முகமது ஷமி 15th பொசிஷனில் இருக்கிறாரு. முகமது ஷமி இந்த சீரீஸோட சூப்பரான ஒரு பவுலர். அதாவது இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா அஸ்வினார் ஜடேஜா தான் விக்கெட் டாப்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் எல்லா டைமும் பார்த்திங்கன்னா இந்த டைம் விக்கெட்ஸ் எல்லாமே ஷேர் ஆகிடுச்சு. இந்த இடம் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபாஸ்ட் பவுலர் சூப்பராக போட்டாங்க. எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா முகமது ஷமி, உமேஷ் யாதவ் அந்த ஃபேஸ் அது வந்து அவங்களுக்கு செமையாக சூட் ஆச்சு. ஸோ இந்தியன் கிரிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வழியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஹசாரே ட்ராஃபி, தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா அக்டோபர் 25 நடக்குது. ஸோ சூப்பரான ஒரு ஃபைனல். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எந்த மேட்சுமே தோக்கல அந்த விஜய் ஹசாரே ட்ராஃபியில். குவார்ட்டர் ஃபைனலில் ஒரு ரெயினால் அஃபெக்ட் ஆச்சு, அதனால் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. ஸோ குஜராத் கூட மோதினாங்க செமிஃபைனலில், ஒரு 41 கான்டெஸ்ட்டில் ஈஸியாகவே வின் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா, ஸோ எல்லாருமே சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அப்புறம் அபினவ் முகுந்த் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இது அக்டோபர் 25 நடக்குது, தமிழ்நாடு வின் பண்ணணும், நம்ம ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா ஐபிஎலோட கோச்சஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் அனில் கும்ப்ளே பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட கோச், அப்புறம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா சைமன் கேட்டிஷை புக் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா லெஃப்ட் ஹேண்டர், அப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு பிராண்டன் மெக்கலம், ஃபஸ்ட்டு ஐபிஎல்ல ஸ்டார்ட் பண்ணதே அவர் தான், பிராண்டன் மெக்கலம் தான் அடிச்சார் ஒரு 158. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ மெக்னோனால்டு ஆஸ்திரேலியாவோட பவுலர் அண்ட் ஓரளவு டீசெண்டான பேட்ஸ்மேன், ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கோச்சாக வந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர் ஹைதராபாத் ட்ரிவியர் பேலிஸ் அப்படிங்கிறவரை போட்டிருக்காரு. இப்போ யார் அப்படின்னா இங்கிலாண்டுக்காண்டி இப்போ இங்கிலாந்து வின் பண்ண வேர்ல்டு கப்பில் அவர் கோச்சாக இருந்தார், ஸோ அவரை போட்டிருக்காங்க. தென் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ், இவங்கெல்லாம் பழைய ஆட்கள் தான். மகிழா ஜெயவர்த்தனா மும்பை இண்டியன்ஸ், தென் நம்ம தலை தோனியோட சிஎஸ்கேக்கு ஸ்டீஃபன் பிளமிங், இந்த மூணு பேர் பழைய கோச்சஸ் தான். மற்றபடி அஞ்சு டீம் புதுசாக கோச் பண்ணியிருக்காங்க. இந்த அஞ்சு டீம் அடுத்த தடவை எவ்வளோ போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.